மகாகவி பாரதியாரின் 101வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள மகாகவி பாரதியாரின் உருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த பாரதியார் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், பாரத மாதாவின் சேவையில் தமது வாழ்நாளை அர்ப்பணித்த பாரதியாருக்கு ஆளுநர் மரியாதை செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை தனது கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தியவர் பாரதியார் என்று புகழாரம் சூட்டினார். பாரதியாரின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் கண்ட கனவு தற்போது நனவாகி வருவதாகவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கடலில் கப்பல் விடுவோம் என்று சொன்னார். நம் நாட்டிலேயே முழுவதுமாக உருவாக்கிய போர்க்கப்பலை நாம் இன்று நாட்டிற்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக சுதந்திரமடைந்த 75 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் என்ன சுயசார்பு இந்தியாவை கனவு கண்டாரோ, அந்த சுயசார்பு இந்தியா இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஊசி கூட செய்ய முடியாத ஆங்கிலேயர் போனால் என்று சொன்ன நாட்டில் இன்று தடுப்பூசியை நாம் இன்று உற்பத்தி செய்து 150 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதுதான் நாம் பாரதியாருக்கு செலுத்தும் மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்க முடியும். பாரதியார் நினைவு தினத்தையொட்டி மெரினாவில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு, ரகுபதி மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ் பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.